கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக மறுபடியும் இந்த இணையதளத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினத்திலும் மனம் திரும்புதலுக்கான சத்தியத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது முதலாவதாக அவர் செய்த பிரசங்கமே மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னார் மத்திய சுவிசேஷ விசேஷ புத்தகத்தில் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவ்விதமாக அவர் பிரசங்கத்தை ஆரம்பித்ததை பார்க்க முடிகிறது அவருக்கு வழி ஆயத்தம் பண்ணி வந்த யோவானுஷானகன் முதல் அவன் பிரசங்கிக்கும் பொழுது மத்திய தினசி விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் ப மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவது இங்கே சொன்ன முதல் வார்த்தை பிரசங்கத்தில் அவர் சொன்ன முதல் காரியமே மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் அதில் இவ்வளவு அநேக காரியங்கள் அடங்கியிருக்கிறது என்பதை நம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆவிக்குரிய அனுபவத்திலே முதல் அனுபவமே மனம் தான் பிரியமானவர்களை அப்படி என்றால் மனம் திரும்புதல் என்றால் என்ன அப்போ உலக வழிகளை விட்டு தேவனுடைய வழிகளுக்கு நாம் திரும்ப வேண்டும் பாவத்தை விட்டு பரிசுத்த தேவனிடத்தில் நாம் திரும்ப வேண்டும் உண்மையான மனம் திரும்புதல் எதை காட்டுகிறது என்பதை நாம் அறிய வேண்டும் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வசனம் செல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான் என்று அப்படி என்றால் பாவங்களை அறிக்கை செய்வதும் அதை விட்டு விடுவதும் விட்டுவிட்டு தேவனிடத்தில் திரும்புவதுதான் ஒரு உண்மையான மனந்திரும்புதல் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக மனந்திரும்புதலின் செய்தி என்றாலே சிலர் அதை விரும்புவதில்லை காரணம் அது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ஆண்டவரை அறியாதவர்களுக்கு அறிவிக்கப்படுகிற சிவிசேஷம் என்று சொல்லி அங்கே மனந்திரும்புதல் நமக்கு அல்ல என்கிற ஒரு எண்ணம் சிந்தை வந்துவிடுகிறது ஆனால் வேதத்திலே பார்க்கும் பொழுது மனம் திரும்புதல் என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் நம்முடைய மரண பரியந்தம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுவது மனந்திரும்புதலாய் இருக்க வேண்டும் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவும் திரும்புதலை குறித்து தான் பிரசங்கித்தார் யோபானுஷானகனும் அதை தான் முதலாவது பிரசங்கித்தார் பின்பாக வந்த அப்போஸ்தலர்கள் அவர்களும் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்தார்கள் ஆனால் வேதத்தின் முடிவிலே நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்திலே அங்கே தீவிலே ஆண்டவர் யோவானை கொண்டு சொன்ன காரியம் ஏழு சபைகளை குறித்தும் மனம் திரும்புதலின் செய்து தான் வருகிறது இப்போ வேதத்தின் தொடக்கத்திலும் ஆரம்பமும் மனந்திரும்புதல் தான் வேதத்தின் முடிவிலும் ஒவ்வொரு சபையை குறித்து அங்கே சொல்லும் பொழுது திரும்புதலை குறித்து சொல்லப்படுகிறது நீ ஆதில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் அவையிலிருந்து நீ மனந்திரும்பு என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் ஆரம்பம் மாத்திரமல்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முடிவு பரியந்தம் நாம் மனந்திரும்பலாய் காணப்பட வேண்டும் பெரிய மாணவர்களே அந்த திரும்புதலின் அவசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் மனம் திரும்பாமல் போனால் நாம் கெட்டு போவோம் என்று வேதம் சொல்லுகிறது மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று சொல்லப்படுகிறது உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி பண்ணும் பொருட்டு மனம் திரும்பி குணப்படுங்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு குணப்பட வேண்டும் என்றால் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாகச் சொல்லுகிறது என்றால் ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோக ராஜ்யத்திலே சந்தோஷம் உண்டாகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று சொல்லுகிறார் இப்போ மனம் திரும்புதலை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே அழுத்தமாக தீர்க்கமாக சொல்வதை பார்க்கிறோம் அப்படி என்றால் நாம் அந்த மனம் திரும்புதலின் சத்தியத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு இந்த திரும்புதலினுடைய அவசியம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மண் அந்த திரும்புதலின் அவசியம் என்னவென்றால் அது முதலாவது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது பெரிய அது தேவன் ஏற்படுத்தினதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் அது நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நடைபெற வேண்டிய ஒரு காரியம் தொடர்ந்து நம்முடைய ஜீவியத்திலே அது செயல்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது இங்கே பார்க்கும் பொழுது இதில் தேவனுடைய விருப்பத்தை நாம் அறிய முடிகிறது பொதுவாக நான் பாவத்தில் நாம் வாழும் பொழுது பாவத்திற்கு தண்டனை இருக்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அந்த பாவத்தின் தண்டனையை பெற்று இருப்பதை காட்டிலும் அந்த பாவத்தை உணர்ந்து நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் தேவன் அவர் விரும்புகிறார் காரணம் நாம் பார்க்கும் பொழுது இங்கே அந்த மனம் திரும்புதல் பரலோக ராஜ்யத்திற்கு அது அவசியமாக இருக்கிறது பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிப்பதற்கு அது அவசியமாக இருக்கிறது பிரியமானவர்களே அப்படி என்றால் நாம் இங்கே பார்க்கும் பொழுது இந்த மனம் திரும்பதின் காரியத்தை பார்க்கும் பொழுது இளையகுமாரனாய் குறித்து நாம் லூகாசி விசேஷ புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் இந்த பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலிருந்து நாம் இருபத்தி நான்கு வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஒரு தகப்பனுக்கு இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள் அதில் மூத்தவன் இளையவன் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அந்த இளையவன் செய்த காரியங்கள் அவன் அதன் நிமித்தம் வந்து அவனுடைய வாழ்க்கையிலே வந்த எல்லா வேதனைகள் அவன் எப்படி அங்கே திரும்பினான் தீர்மானம் எடுத்தான் தகப்பனிடத்தில் வந்தான் அதனால் வந்த ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை வாசிக்கிறோம் அது வேதம் இளைய குமார் என்று சொல்லுகிறது நம்ம அணைகிறதை கெட்ட குமார் என்று அவனை சொல்வது உண்டு என்று பார்க்கிறோம் அப்போ அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது அவன் முதலாவது தன் கடந்த கால பாவத்திற்காக மனஸ்தாபப்படுகிறான் ஐயோ நான் அந்த பாவத்தை செய்துவிட்டேன் என் தகப்பனுக்கு விரதமாய் செய்துவிட்டேன் பரத்துக்கு விரதமாய் ஆண்டவருக்கு விரதமாய் செய்துவிட்டேன் நான் இப்படி செய்திருக்கக்கூடாது என்று அந்த கடந்த கால பாவங்களை அவன் எண்ணி இங்கே மனஸ்தாபப்படுவதை பார்க்கிறோம் இது மனம் திரும்புதலின் ஒரு பகுதியாக இருக்கிறது பெரிய மாணவர்களே ரெண்டாவது அவன் பார்க்கும் பொழுது அவன் நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கிறவனாக காணப்படுகிறான் என்ன தீர்மானம் எடுக்கிறான் நான் தகப்பனுக்கு விரதமாய் பாவம் செய்தேன் பரத்துக்கு விரதமாய் பாவம் செய்து என்று சொல்கிறான் அப்படி என்றால் அங்கே இரண்டு விதமான காரியத்தையும் சொல்கிறது அவன் தகப்பனுக்கு விரதமாக என்ன பாவம் செய்தான் ஆண்டவருக்கு விரதமாக என்ன பாவம் செய்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முதலாவது இந்த தகப்பனுடைய சொத்துக்களை அங்கே அவன் பிரித்து தப்பனை விட்டு பிரிந்து சென்றது அது தேவனுக்கு விரதமான ஒரு பாவம் இரண்டாவது அந்த தகப்பனுடைய சொத்தை என் துன்மார்க்கமாய் ஜீவித்து அழித்து போட்டது தகுப்புனுக்கு விருதுமாய் செய்த பாவமாக இருக்கிறது பெரிய மாணவர்களை நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் அவன் அங்கே ஒரு தீர்மானம் எடுத்து தன் மனநிலையை மாற்றுவதை பார்க்கிறோம் மனஸ்தாபப்படுவதை இங்கே பார்க்கிறோம் ஒரு உண்மையான மனந்திரும்பதில் என்பது இங்கே மனதிலே மாற்றம் வர வேண்டும் சிந்தையிலே மாற்றம் வர வேண்டும் உணர்விலே மாற்றம் வர வேண்டும் செயல்களிலே அதாவது சித்தத்திலே மாற்றம் வர வேண்டும் இந்த காரியங்கள் இந்த இளைய குமாரனிடத்தில் காணப்படுவதை நம் பார்க்க முடிகிறது அவன் மனநிலையிலும் அவன் குணநிலையிலும் அவன் செயல் இங்கே ஒரு மாற்றம் வருவதை பார்க்க முடிகிறது பெரிய முதலாவது மனநிலையிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பிரபஞ்சத்தின் தேவனானவன் எல்லாருடைய மனக்கண்களை கூருடாக்கி விட்டான் என்று சொல்லப்படுகிறது அப்போ ஒரு குருட்டாட்டம் இருக்கும் பொழுது இங்கே பார்வையற்றவனாக இருக்கும் பொழுது அவனை உலகம் முழுவதும் அவனை அழைத்து கொண்டு போனாலும் அதை எதை காட்டினாலும் சொன்னாலும் அந்த அளவிற்கு அவன் அதை பார்க்க முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம் அப்போ இங்கே மனநிலையிலே ஒரு மாற்றத்தை இங்கே காண வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது ரெண்டாவது உணர்வுகளிலே மாற்ற வேண்டும் தேவனை தேடுகிற உணர்வுள்ளன் உண்டோ என்று வேதம் சொல்லுகிறது சிந்தையிலே மாற்ற வேண்டும் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அவர்கள் தேவனுக்கு விதமான காரியங்களை செய்து சிந்தையிலே வீணரானார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே பல விதமான மனஸ்தாபங்கள் மனதிலும் சிந்தையிலும் உணர்விலும் மாற்றங்கள் வந்தாலும் முக்கியமான ஒரு உண்மையான மனம் திரும்புதல் எதிலே இருக்கிறது என்றால் அங்கே செயல்பாடிலே தான் சித்தம் செய்வதிலே தான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இங்கே பார்க்கும் பொழுது இளையகுமாரன் அங்கே சித்தத்தை அவன் சித்தத்தின்படிதான் சுயமாய் வாழ்ந்தான் சுயநீதி உடையவனாய் இருந்தான் மனம் போல வாழ்ந்தான் ஆனால் இப்பொழுது அங்கே தெய்வ சித்தத்தை செய்கிறவனாய் காணப்பட அவன் தீர்மானம் எடுத்தவனாய் காணப்படுகிறான் அவன் மனநிலையில் ஒரு மாற்றவரின் தகப்பனிடம் செல்வேன் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுவேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்து தகப்பனிடத்தில் திரும்ப அவன் உள்ளம் அவன் மனது அவன் உணர்வு அவன் சிந்தை அவனுடைய சித்தம் இங்கே செயல்படுவதை பார்க்க முடிகிறது பெரியம்மான் அவர்களே அப்புறம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இங்கே பார்க்க வேண்டும் அப்போ இளையகுமாரன் அப்படி செய்த பாவங்கள் தான் என்ன என்று பார்க்கும் பொழுது முதலாவது அவன் தகப்பனை விட்டு பிரிந்து சென்றான் துன்மார்க்கமாய் அவன் ஜீவித்தான் அவன் பேசிகளிடத்திலே வாழ்ந்தான் அங்கே பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை அவன் தன் எல்லாம் அழித்து போட்டான் பார்க்கிறது ஆனாலும் அவன் இதையெல்லாம் செய்தாலும் அதற்குரிய வேதனைகளை அனுபவித்தான் தனிமை பசி பட்டினி இப்படி வறுமை என்று சொல்லி கொண்டே போகலாம் இதெல்லாம் அவ அவன் அனுபவித்திருக்கும் பொழுது கூட அவன் உடனே தூரத்திலிருந்தால் தன் தகப்படத்தில் வருவதற்கு அவன் முதலாவது எண்ணவில்லை ஆனால் இதற்கு காரணத்தை அவன் புரிந்து கொண்டான் இது இதெல்லாம் வர காரணம் இந்த பசி பட்டினி தனிமை வறுமை வருவதற்கு காரணம் என் பாவங்கள் தான் என்பதை அவன் உணர்ந்து அதன் பின்புதான் மனம் திரும்பி அறிக்கை நான் என் தகப்பனுக்கு உரதமாய் பாவம் செய்தேன் என்று பதினைந்தாம் அதிகாரம் லூக்காவிலே பதினெட்டாம் வசனத்தை நாம் பார்க்க முடிகிறது என் தகப்பனு விரதமாய் பாவம் செய்தேன் அவருடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பார்த்தனில்லை என் தகப்பனிடத்திலே செல்வேன் நான் அறிக்கை இடுவேன் என்று சொல்லி அவன் உள்ளான ஒரு மனம் திரும்பதற்குள் வருவதை பெரியமானவர்களை பார்க்க முடிகிறது அதே போல் அவன் தகப்பனிடத்திலே வந்து அந்த இருபத்தி ஒன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் தன் தகப்பனிடத்தில் சொல்ல தகப்பனே நான் உமக்கு விரதமாகவும் பரத்துக்கு விரதமாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்வதை பார்க்கிறோம் அப்படி என்றால் அவருடைய சித்தத்திலே அங்கே ஒரு மாற்றம் வருவதை பார்க்க முடிகிறது அப்போ தகப்பை நோக்கி அவன் வந்தான் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் இதில் அவனுடைய தெளிவான ஒரு திருப்பத்தை நாம் பார்க்க முடிகிறது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே மனதிலே மாற்றம் வரலாம் உணர்வுகளிலே மாற்றம் வரலாம் சிந்தைகளிலே மாற்றம் வரலாம் இவைகளெல்லாம் மாற்றம் வந்தாலும் சித்தத்திலே விருப்பத்திலே மாற்றம் வரவில்லை என்றால் இந்த மனஸ்தாபங்களில் நமக்கு ஒரு மேன்மையை கொண்டு வராது ஒரு பிரியத்தை கொண்டு வராது யூதாசு கூட யோ குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேனே என்று மனஸ்தாபப்பட்டான் ஆனால் தேவனிடத்திலே திரும்பவில்லை அவன் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது அதே போல ஆதாம் எவாழ் பாவம் செய்தாலும் அவர்கள் உமக்கு பாவம் செய்தோம் என்று சொன்னால் அவர்கள் அங்கே தன்னை ஒத்துக்கொள்ளவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக இருந்த சவுல் பாவம் செய்தேன் என்று தாவித இடத்திலே சொல்லுகிறான் நான் உனக்கு உரதமாய் பாவம் செய்தேன் என்னை விட உத்தமன் நீதிமான் என்று சொன்னாலும் அங்கே உணர்விலும் மனதிலும் சொன்னாலும் அவன் மனம் திரும்பவில்லை கடைசி வரைக்கும் தேவனிடத்து காரியத்திலே அவன் மனம் திரும்பாதவனாக அவன் தன் குடும்பத்திற்கும் தன் தேசத்திற்கும் அவன் சாபத்தை தான் வைத்து கடந்து போனான் அவன் உண்மையான மனம் திரும்புதல் இல்லாததினாலே சவுலின் குடும்பங்கள் அழிந்தது ஜோனத்தானுடைய பிள்ளையை தவிர அங்கே மீது எல்லா வம்சங்களும் அழிய பாரப்பட்டது அதே போல இஸ்ரேவில் ஜனங்களுடைய எதிர்காலத்தின் ஒரு சாபத்துக்குள்ளாக மூன்று வருடங்கள் மழையில்லாமல் இருப்பதற்கு காரணத்துக்குள்ளாக அவனுடைய காரியங்கள் காணப்பட்டது என்று பார்க்கிறோம் உண்மையான ஒரு மனம் திரும்புதல் இல்லை அதே போல் எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்ற சிம்சன் கூட அவன் வாழ்க்கையில் உண்மையான மனம் திரும்புதல் இல்லாததினாலே அவனுடைய வாழ்க்கை வேடிக்கை பொருளாக அவனுடைய ஜீவியம் கடைசியிலே முடிந்து விட்டது பெரியமானவர்களை எத்தனையோ நன்மைகளையும் மேன்மைகளையும் கண்ட சாலமன் கடைசி காலத்தில் தேவன் இடைப்பட்ட பெண்மும் மனம் திரும்பாததினாலே தேசம் இரண்டாக பிரிந்தது இந்த தேசம் இரண்டாக பிரிந்து அதில் பத்து கோத்தரம் இருந்த தேசத்தில் இருபயாம் ஆண்டு அந்த ஜனங்களை சாபத்துக்குள்ளாக்கி அவன் மற்ற வணக்கத்தை தேவனற்ற வணக்கத்தை செய்ய வைத்து அசீரியர்களுக்கு சிறையிருப்புகள் கொண்டு போகிறது காரணமாக இருந்தது அப்படி நம்முடைய ஜீவியத்தில் எத்தனை நன்மைகளை பெற்றிருந்தாலும் ஆண்டுடைய பிள்ளைகள் என்று சொல்லியிருந்தாலும் மனம் திரும்புதல் அவசியமாக இருக்கிறது இந்த இளைய குமாரன் இதை பார்க்கும் பொழுது அவருடைய மனதிலே ஒரு மாற்றம் அவருடைய உணர்விலே ஒரு மாற்றம் அவருடைய சிந்தையிலே ஒரு மாற்றம் சித்தத்திலே ஒரு மாற்றம் இப்போ நாம் மனஸ்தாபப்பட்டால் மட்டும் போதாது சித்தத்திலே ஒரு மாற்றம் உண்டு பிதாவினை சித்தம் செய்கிறவனே தேனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பான் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் நமக்கு நாமே நாம் மனஸ்தாபப்பட்டு கொண்டால் ஒரு மேன்மையோ பலனையோ பார்க்க முடியாது நாம் எதிலே மனஸ்தாபட வேண்டும் நம்முடைய பாவங்களை குறித்து வருந்தினாலும் பாவத்தை மன்னிக்க பரிகாரம் செய்ய தான் ஆண்டவராயேசு வந்தார் அதற்காக சிலுவிலே ரத்தம் சிந்தினார் ஜீவனை கொடுத்தார் பாவத்து நிமித்தம் தண்டனைகள் வந்தாலும் தேவன் அதில் விருப்பப்படுவதில்லை மனம் திரும்பி குணப்பட வேண்டும் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும் மனம் திரும்பி விடுதலையே பெற வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் இப்படி மனம் திரும்பி வந்த இளைய குமாரனை அவன் தகப்பன் அணைத்து கொண்டான் அந்த உண்மையான இந்த தீர்மானத்தை எடுத்து வந்தபடினால் அந்த மனம் திரும்புதலினாலே மன்னிப்பை நிரூபிக்க அவன் தகப்பன் அவனை மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள் அங்கே செயல்பட்டதை பார்க்கிறோம் அந்த மன்னிப்பை அங்கே பூர்ணமாய் நிரூபிப்பதற்கு அங்கே அவனுக்கு நல்ல உயர்ந்த வஸ்திரங்களும் நன்றான நல்ல உடைகளை கொடுத்தது மாத்திரமல்ல மோதிரத்தையும் கொடுத்து அங்கு ஒரு அதிகாரத்தை காண்பிக்கிறது வஸ்திரம் ரட்சிப்பை காட்டுகிறது பாதரட்சியை இங்கே உடுப்பது போ பார்க்கிறோம் அது மாத்திரமில்லை நல்ல விருந்து இளம் கண்டடித்து அங்கே மகிழ்ச்சியும் சந்தோஷம் கொண்டாடுவதை பார்க்கிறோம் வேதம் சொல்லுகிறது ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோக ராஜ்யத்திலே சந்தோஷம் உண்டாகிறது என்று பெரிய மாணவர்களே இளைய குமாரன் இப்படி உண்மையாய் திரும்பி வந்ததினாலே அந்த தகப்பனுடைய அன்பு எப்படி வெளிப்பட்டது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் வந்தது என்பதை வேத நமக்கு பட்டியலிட்டு சொல்லுகிறது இந்த தகப்பனுடைய அன்பு போல் நம்முடைய தகப்பனுடைய அன்பு ஒரே பிரான குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்ததன் நோக்கம் நம் பாவத்திலிருந்து மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அப்போ நாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது ரட்சிக்கப்படும் என்று சொன்னாலும் அந்த இரட்சிக்கப்பெருவதற்கு முதல் அனுபவமே மனம் திரும்புதல் நம்முடைய மனம் தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும் நம்முடைய மனம் பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்று பார்க்கிறோம் சிவிசேஷத்தை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டாலும் அது ஆவியிலே தான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் மறுபடியும் பிறந்தாலும் நம்முடைய ஆத்ம ரட்சிப்படைய ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை ஆராய்ந்து பார்த்து அந்த சத்தியத்துக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை மாற்ற அர்ப்பணிக்கும் பொழுது மனம் திரும்பும் பொழுதுதான் நம்முடைய மனம் புதிதாகிறது அதுவே என்னுடைய பார்வையிலே விலையேறப்பெற்ற புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கிறது பிரியமானவர்களே அன்பானவர்களே மனம் திரும்புதல் ரட்சிக்கப்படாது மாத்திரமல்ல ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவருக்கும் மனம் திரும்புதலின் சத்தியம் அவசியமாக இருக்கிறது ஆவிக்குரிய ஜீவியத்திலே முதல் அனுபவமே மனம் திரும்புதல் தான் அந்த அனுபவம் முதல் மாத்திரமல்ல மரண பரியந்தம் அதனுடைய வருகை பரியந்தம் நம் மனம் திரும்பி கொண்டே இருக்க வேண்டும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒவ்வொரு சபையும் குறித்து ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது இதிலிருந்து மனம் திரும்ப என்று சொல்லுகிறார் நீ மனம் திரும்பு என்று தான் வேதம் சொல்லுகிறார் நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும் பரிசுமாக இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் குறைவுள்ளவர்கள் தான் நாம் விசுவாச அறிக்கை செய்தாலும் ஜெபித்தாலும் நாம் கத்திய பந்திலே பங்கெடுத்தாலும் தேவன் விரும்பாத காரியங்களை செய்து கொண்டிருப்போம் என்றால் தேவன் பக்கமாய் திரும்பும் பொழுதுதான் ஆண்டவர் சந்தோஷம் அடைகிறார் ஆண்டவர் அதிலே பிரியப்படுகிறார் அதனால் பிரியமானின் தேவ ஜனமே நாம் இந்த கழகேசி காலத்திலே இருக்கிறோம் கொள்ளை நோய்களிலும் மரண பயத்திலும் பலவிதமான சூழ்நிலும் நம்முடைய தேசம் கடந்து போய் கொண்டு இருக்கிறபடி நாள் தேவனிடத்திலே மனம் திரும்ப தேவனமே அழைக்கிறார் தேவனதை விரும்புகிறார் தேவனதை எதிர்பார்க்கிறபடினாலே நாம் கிறிஸ்துவுக்குள் நம் மனம் திரும்புவோம் எந்தெந்த காரியத்திலும் குறைவுளவனாக இருக்கிறோமோ சத்தியத்தை அறிந்து அண்டவரின் அதில் குறை இருக்கிறேன் நான் மனம் திரும்புகிறேன் ஏழைய குமாரனைப் போல தகப்பனிடத்தில் வரும் பொழுது தகப்ப நமக்கு வைத்திரு ஆசீர்வாதங்கள் ஏராளம் சொல்லி இருக்கிறது அவர் அதிதான எதிர்பார்க்கிறார் மனம் புதிதாகிறதுனாலே அடையுங்கள் என்று சொல்லுகிறார் நாம் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டும் முதல் செய்தி அதுதான் இயேசு சொல்கிறார் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று நம் மனம் திரும்ப திரும்ப தெய்வ சாயலுக்குள்ளாய் வருகிறோம் தெய்வ நீதியை நிறைவேற்றுகிறோம் பரலோக தேவனை மகிமைப்படுத்துகிறோம் சித்தத்தை செய்கிறாய் மாறுகிறோம் அப்பொழுது அவர் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார் அதுவே வெளிச்சமாய் காணப்படுகிறது அதுவே உப்பாக காணப்படுகிறது அதுவே நற்கிரியாய் காணப்படுகிறபடினாலே மனம் திரும்புதல் இந்த காலகட்டத்திலே அவசியமாக இருக்கிறது பெரிய நாம் ஆசீர்வாத செய்திகளை மாத்திரமல்ல அது தேவைதான் நான் அதை பார்க்கணும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் அடிப்படையே மனந்திரும்புதல் ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவத்தின் முதல் அனுபவமே மனம் திரும்புதல் மனம் திரும்புவோம் கர்த்தர் பக்கம் திரும்புவோம் ஆண்டவர் உற்று கவனிக்கிறார் தெய்வ நமக்கு நம்பிக்கை தந்திருக்கிறார் உயிர் தொழுதலை நம்பிக்கையை தந்திருக்கிறார் வாக்கு தத்துவங்களை தந்திருக்கிறார் அதை உறுதியாய் பற்றி கொள்ளுவோம் எந்தெந்த காரியங்களிலே நம் மனம் திரும்ப வேண்டுமோ நம் இளைய குமாரனை போல திரும்பி தகப்பனிடத்தில் வருவோம் தகப்பன் அணைத்து கொள்ளுவார் அவர் முன்குறித்ததை நிறைவேற்றுவார் கர்த்தர் மகிமைப்படுவாராக ஆண்ட வந்து வார்த்தை பேசிக்கொண்டிருக்கிறார் பேசி கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன் இந்த கடைசி காலத்திலே கர்த்தருக்குள் முழுமையாக நாம் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் மூலம் தேவன் மகிமைப்படுவார் ஜபம் செய்வோம் மகாபரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த பரலோக பிதாவே இந்த சீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி அப்பா ஆண்டவரே ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே உடைய தெய்வீக சித்தமாக இருக்கிறது அப்பா ஆண்டவரே மனம் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கு இருக்கென்று சொன்னவரே நாங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் ஆண்டவரே மனம் திரும்புவது அவசியம் என்பதை இந்த சத்தியத்தின் மூலம் அறிந்து கொள்ளுகிறோம் அப்பா ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்வதுதான் ஆண்டவரே அதில் முழுமையான்மையான மனம் திரும்புதலாய் இருக்கிறது அப்பா நாங்கள் எங்களுக்குள்ளே மன மட்டுமல்ல உம்முடைய சித்தத்தை செய்ய எங்கள் மனது ஆண்டவரும் பக்கம் திரும்பி அதை நிறைவேற்றுள்ளாய் தீர்மானம் எடுத்து செயல்படுத்துவாய் காணப்பட என் ஆண்டவர் கிருபை செய்யும் இந்த சத்தத்தை கேட்கிறனுடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்துள்ளும் வாழ்க்கை விடுதலை நன்மை ஜெயம் மேன்மை பலன் சுகம் ஆண்டவரை எல்லாவற்றையும் கொடுத்தள்ளும்படியும் ஆகச் செபிக்கிறேன் ஆண்டவரே இளைய குமாரன் தகப்பனிடத்தில் வந்த பொழுது ஆண்டவரே அங்கு ஆரவாரம் உண்டானது மகிழ்ச்சி உண்டானது ஆண்டவரைய ஆசீர்வாதங்கள் உண்டானது தகப்பனுடைய உள்ளம் பூரித்தது அப்பா ஆண்டவரே அதே போல உடைய உள்ளத்தை பூரிக்கப்பட கத்தர் கிருபை செய்யும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தலும் இந்த வார்த்தைகள் ஆண்டவரும் நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரட்டும் கிருபியாயிரும் பெரிய காரில் நடப்பி ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே